Taste the Daily. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு. அதில் 270 அப்படிங்கிறது பெண்பான்மைக்கான இலக்காக இருக்குது. ட்ரம்ப் இப்பொழுதுக்கு 210 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்காரு. கமலா ஹாரிஸ் 112 வாக்குகள் எலக்டோரல் வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த 270 இலக்கை எட்டுறதுக்கு இன்னும் ட்ரம்ப்புக்கு ஒரு 60 வாக்குகள் தேவைப்படுது. அப்போ அந்த 60 வாக்குகளை இந்த ட்ரம்ப் முன்னணியில் இருக்கிற மாநிலங்களில் பெற்றாலே வெற்றி பெற்று விடலாம், ட்ரம்ப் அதிபராகி விடலாம் அப்படிங்கிற நிலைமை இப்போ இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 210 இடங்களை பெற்றிருக்காரு ட்ரம்ப். அதுபடி பார்த்தோன்னா இப்போ அடுத்து முன்னிலையில் இருக்கிற மாநிலமான மினசோட்டாவில் 10 எலக்டோரல் வாக்குகள் இருக்கு. ஒருவேளை அவர் அங்கே வெற்றி பெற்றால் அந்த 10 எலக்டோரல் வாக்குகளும் அவருக்கு தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக முன்னிலையில் இருக்கக்கூடிய விஸ்கான்சின், இதுதான் இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் ஒன்றா இருக்கு. அங்கேயும் 10 எலக்டோரல் வாக்குகள் இருக்கு. அப்போ இந்த முன்னிலையில் இருக்கிற வாக்குகள் 20 வாக்குகளாக அதிகரிக்குது. அடுத்து மூன்றாவது மாநிலமான மிச்சிகன், இதுவும் ஸ்விங் ஸ்டேட்ஸில் ஒன்றா இருக்கு. இங்கே 15 எலக்டோரல் வாக்குகள் இருக்கு. அப்போ மொத்தமாக 35 வாக்குகள் இப்போ இருக்கு. அடுத்து முன்னிலையில் இருக்கிற பென்சில்வேனியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே 19 எலக்டோரல் ஓட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப் பிரச்சாரத்தின் போது துப்பாக்கி சூடு ஒரு நடந்தது, அந்த துப்பாக்கி சூட்டில் அவர் காயமடைந்தார். அந்த மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கு. ஸோ இப்போ இதில் ஒரு 19 அப்படிங்கிறப்ப, இங்கே இருக்கிற ஒரு 35, இங்கே ஒரு 19 அப்படிங்கிறப்ப 54 அப்படிங்கிற எண்ணிக்கை இது எட்டிடுது. அதுக்கு அடுத்ததா நார்த் கரோலினா அப்படிங்கிற இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தா 16 வாக்குகள் இருக்கு. அப்போ இதை சேர்க்கும் போதே என்ன ஆயிடுது அப்படின்னா, அங்கே 35, அங்கே ஒரு 19, 54, 60, 70. இந்த மாநிலங்களில் வெற்றி பெற்றாலே 60 எண்ணிக்கைகளை ட்ரம்ப் எட்டிடுவாருங்கிறப்ப, இப்போ ஒரு 210 வெற்றி பெற்றிருக்காரு. இந்த 60 சேர்த்தாலே 270 அப்படிங்கிற அந்த பெரும்பான்மைக்கான நம்பரை அவர் எட்டிடுவார். ஏன்னா அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்றாலே அது அவர் அந்த மொத்த வாக்குகளையும் பெற்றதாக தான் பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதை தாண்டி அவர் எங்கெங்கெல்லாம் முன்னிலையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், ஜார்ஜியாலையும், 16 எலக்ட்ரல் வாக்குகள் உள்ள ஜார்ஜியாலையும் அவர் முன்னிலையில் இருக்கார். அப்புறமா இந்த மாநிலமான அரிசோனா மாநிலம், கிட்டத்தட்ட இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ். எப்படி நம்ம போன தேர்தல்கள் 2016 தேர்தலில் ஹிலாரி கிளின்டன் நவேதாங்கிற ஒரே ஒரு ஸ்விங் ஸ்டேட்டில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ட்ரம்ப் எல்லா ஸ்விங் ஸ்டேட்லேயும் வெற்றி பெற்றிருந்தார். அதே போல் 2020 ஒரே ஒரு ஸ்விங் ஸ்டேட்டில் மட்டும்தான் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தார். மற்ற எல்லா இடத்துலையும் பைடன் வெற்றி பெற்றிருந்தார். இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஸ்விங் ஸ்டேட்ஸ்லேயுமே ட்ரம்ப் முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ அப்படி பார்க்குற அடிப்படையில் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 11 எலக்டோரல் ஓட்டுகள், இங்கே ஒரு 16, மொத்தமாக 27, கிட்டத்தட்ட 287 எலக்டோரல் வாக்குகளை இப்போ இருக்கிற முன்னிலையில் வரப்படி. இன்னும் முடிவுகள் அறிவிக்கப்படாத மாநிலங்கள்லாம் இருக்குது. அந்த மாநிலங்களோட முடிவுகள் என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்தும் இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, இப்போ முன்னிலையில் ட்ரம்ப் இருக்கிற இடத்துல அடிப்படையில் பார்க்கும்போதே 287 எலக்டோரல் வாக்குகளை பெற்று ட்ரம்ப் அதிபராகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கமலா ஹாரிஸ்க்கு இது ஒரு பின்னடைவான வாக்குகள் இப்போ இருக்கிற நிலவரப்படி இருந்தாலும், அடுத்து கலிஃபோர்னியாவோட வாக்குகள் 54, பெரிய அளவிலான கலிஃபோர்னியா மாநிலத்தை ஒருவேளை கமலா ஹாரிஸ் ஜெயித்தாலும் இந்த முன்னிலை வாக்குகள் பெற்ற மாநிலங்கள்லேருந்தே ட்ரம்ப் அதிபர் ஆயிடுவார் அப்படிங்கிற சூழல் நிலவரதுனால, முன்னிலையில் ட்ரம்ப் இருக்கிற இடங்களில் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் அமெரிக்க அதிபராகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு ட்ரம்ப்புக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய கள நிலவரமாக இருக்குது. தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம அந்த சிகப்பு மாநிலங்கள், அந்த நீல மாநிலங்களை தாண்டி அந்த முக்கியமான ரோல் வந்து ஸ்விங் ஸ்டேட்ஸ் ப்ளே பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் அதற்கான முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், தற்போதைய கள நிலவரப்படி அங்கே வந்து ட்ரம்ப்புக்கே ஒரு லீட் இருக்கதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நேர இடைவெளிகளில் அது என்ன ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.